பகவான் ஹரிஹி. எதெல்லாம் புருஷத்தன்மையோடு இருக்கோ அதெல்லாம் ஹரி, எதெல்லாம் பெண் தன்மையோடு இருக்கோ அதெல்லாம் லக்ஷ்மி. அப்போ அவர்களுக்கு பிரதிநிதியாக குடும்பத்தை நடத்துகிறோன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தை யாரோ நம்ம நடத்தியுள்ள இப்போ ஹரியும் லக்ஷ்மியும் தான் இந்த வீட்டில் கொடுத்தனா இருக்கா. அந்த வீட்டில் அவ ரெண்டு பேர் தான், அந்த வீட்டில் அவ ரெண்டு பேர் தான். சாமி எனக்கு தெரிஞ்சவர் எங்கள் பெரியம்மா பொண்ணு தான் அந்த வீட்டில் இருக்கா, இல்லை ஹரியும் லக்ஷ்மியும் தான் இருக்கா. பின்ன எங்கள் பெரியம்மா பொண்ணு இருக்காளேன்னா ஹரிலக்ஷ்மிக்கு பிரதிநிதியாக இருக்கா. தயவுசெய்து அதை நல்லா புரிஞ்சுங்க. நாம குடும்பத்தில் இருந்துள்ள இப்போ ஹரி தான் இருக்கார், லக்ஷ்மி தான் இருக்கிறாள். அவள் ரெண்டு பேருக்கு பிரதிநிதியாகத்தான் நாம் நடத்துகிறோம். ரொம்ப பெரியவர் ஒருத்தருக்கு பிரதிநிதின்னு உங்கள் பேரை முதல்ல சொல்லிங்க, தானே பொறுப்பு வரும் இல்லையா. ஒரு பொறுப்பு நம்ம எறியாமல் வந்துடும். நமக்கு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு ஒத்துருமே இல்லை, யார் நடந்தாலும் கேட்க மாட்டாப்போ. இப்போ நான் ஒரு தனி மனுஷன்னு வச்சுங்களேன், என் தகப்பனார் பெரிய வித்வானாக இருந்தார், எல்லா வித்வானுக்கும் பேர், எல்லாரிடத்துலையும் அவருக்கு பேர், அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர். இதில் ஆபத்து என்ன தெரியுமோ, அவருக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்போ பிறந்தாச்சு, பிறந்த உபன்யாசகன் ஆயாச்சு, நான் எதானு தப்பு பண்ணால் என்னோட சொல்லவே மாட்டா. அவருக்கு பிள்ளையா பிறந்துட்டு இப்படி பண்றது பத்தியோ, இதுதான் அடுத்த பேர் வரும். இதே நான் தான் தோன்றியும் வச்சுக்கலாம், யாரும் பேர் கண்டதில்லை, நான் கவலையப்பட மாட்டேன். இதுக்காகத்தான் ஹரி லக்ஷ்மியுடைய பிரதிநிதியாகத்தான் நாம இருக்கோம். ஒவ்வொருவர்களுக்கு அவர்கள் தான் வாழறா. வேதம் வீட்டு ரொம்ப முக்கியமாக ஆட்சி புரியணும், இந்த எண்ணத்தை இருக்கணும் தான் தசரதன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ ராமராஜ்யம் இருந்தால் சாஸ்திரத்தில் நம்பிக்கை, சாஸ்திரோக்தமான கர்மங்களில் நம்பிக்கை. வேதவித்து சர்வசங்கிரகா தீர்க்கதரிசி. ஒரு குடும்பத்தை நடத்துகிறோம், நாட்டை நடத்துகிறோம்னா அந்த ராஜ்யம் நல்லா இருக்கணும்னால் இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. அதுக்கு தான் அரசாங்கம் ஐந்தாண்டு திட்டங்கிறார், பத்தாண்டு திட்டங்கிறார். அவங்க உடனே தோணும் அஞ்சு ஆண்டு இருக்கு, அஞ்சு மாதம் சொல்லக்கூடாது. அவங்க அஞ்சு மாதத்துலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல திட்டம் இருக்குதுன்னு அறிவிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும், அதுக்கப்புறம்னா திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு. அப்போ தீர்க்கதரிசி, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ரொம்ப நாள் கழித்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து நடத்த தெரியணும். நம்ம குடும்பத்திலையும் மூணு விதமான லட்சியங்கள் வச்சுக்கோ. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோ, குறுகிய காலத்துக்கு இலக்கு, நடுவாந்திர காலத்துக்கு இலக்கு, நீண்ட காலத்துக்கு இலக்கு, மூணு வேணும். நீண்ட காலத்து இலக்கு என்னவா இருக்கணும், நடு காலத்துக்கு இலக்கு என்னவா இருக்கணும், குறுகிய காலத்து இலக்கு என்னவா இருக்கணும். குறுகிய காலம் நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இதெல்லாம் குறுகிய காலம் கண்டிப்பா வேணும். இது எதுவுமே வேண்டான்னு சொல்லல இப்போ, இதெல்லாம் குறுகிய காலத்துக்கு. நெடுங்காலத்துக்கு என்ன ஆகும், இந்த குடும்பத்துல எல்லாரும் பக்திமான்களா மோட்சத்துக்கு போகணும், அது நெடுங்காலத்துல தான் இருக்கணும். நடுக்காலத்துக்கு என்னவா இருக்கணும், இப்போ ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், சாஸ்திரம் எல்லாருக்கும் வேண்டி வாழ நடந்துட்டு மற்ற பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இது நடுக்காலத்து சிந்தனையாக இருக்கணும். அப்போ குறுகிய காலம், இடைவெளி காலம், நீண்ட காலம். குறுகிய காலம் பணம் நல்லா சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், எல்லாம் வேணும். ஆனால் நீண்ட காலம் இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மரணம் அடைஞ்சிட முடியாது. அடைந்த பிற்பாடு திரும்ப பிறவாமைங்கிற முக்தி வேணும். அது இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான லட்சியமாக இருக்கணும். எப்போவான அதை பற்றி ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறோமா, கணவன் மனைவி உட்காந்து நாம் எப்போ மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வேணால் கேட்டு பாருங்க. அப்போ என்னாச்சு இவருக்குன்னு அவ்வா பயந்தே போடுவாப்போ. இதை மனைவி கேட்டாலும் பயம், கணவன் கேட்டாலும் பயம். தயவுசெய்து பயப்படாதீங்க. அதுதான் நீண்ட கால கண்ணோட்டம். ஒரு குடும்பம் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாலே உடனே சண்டை சச்சரவு போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுறதே இல்லை. இப்போ உயர்ந்த சிந்தனையை பேசாமல் குறுகிய காலத்ததை பற்றி மட்டும்தான் இப்போ பேச்சுவார்த்தையே நடக்கிறது. அடுத்த நிலைக்கு போகவே இல்லை, மூணாம் நிலையை பற்றி யோசிக்கவே இல்லை. அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா இந்த குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சச்சரவு, இன்னைக்கு ஏழரைக்கு வரேன்னு சொல்லிட்டு எட்டரையாச்சு வரல, இன்னைக்கு எங்கேயோ கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போல, இதெல்லாம் இப்போ பெருசாக பூதாகாரமாக நிற்கிறது. ரொம்ப பெரிய வம்பா இருக்கு இப்போ. ஏன் அந்த மாதிரி எதான் இருக்கிறச்சே, ஏழரைக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல, ஒன்பது மணி ஆச்சு, எங்கே எங்கே போனார்னே தெரியல, கூப்பிட்டா கூப்பிட்டா எடுக்கவே இல்லை. மனைவிக்கு ஒரே கோபம், ஒன்பது மணிக்கு வந்தாச்சு, வந்த பிற்பாடு கோபம் அடிக்கணும் இல்லையோ, என்ன எதுனா அப்புறம் ரெண்டு நாள் வம்பு தும்பு, ஒன்று சாப்பாடு சரியில்லை. இதை விட ஒன்பது மணிக்கு வந்தா எங்கே, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு மோட்சத்தை பற்றி பேசணும்னு இருக்கிறச்சே, எங்கே ஒன்பது மணின்னுட்டோம். அவர் கோபமும் காணப்படும், இவ கோபமும் காணப்படும். ஏன்னா இதை பேசியே தெரியாத ஒன்று. இப்போ அதை பேச ஆரம்பிக்கச்சவே மன சிறகடிச்சுன்னு மேலே போகும். உயர்ந்த விஷயத்தை பற்றி நீண்ட கால சிந்தனை இருக்க வேண்டும், இடைக்கால சிந்தனையும் வேணும், குறுகிய கால சிந்தனையும் இருக்கணும். அதைத்தான் ராஜா சொல்ற தீர்க்கதரிசி. வெறும் குறுகிய கால கண்ணோட்டத்தோடு இருக்காதே, தீர்க்க தரிசனத்தோடு இரு. வாரத்துக்கு ஒரு முறையான ஒரு பழக்கம் வச்சுங்கோ, பகவத் விஷயம் ஒரு ஒரு மணி நேரமானு பேசணும்.
அது எந்த கதையை வேணால் எடுத்துணும். அது கீதையாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், கொஞ்சம் முன்னாடி சொன்ன பிருகதாரண்யக உபநிஷத்தாக இருக்கட்டும், எது உங்களுக்கு தெரியுமோ உன்னந்திரே சமை கஜேந்திர மோட்சம் தெரியும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்து யானை கூப்பிட்டது, பெருமாள் ஓட்டமாக ஓடி வந்தால், சக்கரத்தை விட்டார், முதலையை கொண்டுட்டார், இந்த கதை போகிறோம். எந்த கதை உங்களுக்கு தெரியுமோ அது அவருடைய கதையாக இருக்கணும். கேட்க கேட்க துஷ்யந்திச்ச ரமந்திச்ச மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. என்னிடத்திலேயே எண்ணத்தை வைத்தவர்களாய் என் கதையை பேசுகிறான் அர்ஜுனா, ரொம்ப திருப்திப்படுறான், கண்ணு கண்ணீருமா நிற்கிறான், மயிர்கூச்சரிப்போடு இருக்கான், அவ்வளோதானே வேணும். அதை வாரத்துக்கு ஒரு தரமாவது வீட்லேயே கடைப்பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. தாத்தா பாட்டியும் உட்காந்துக்கணும், பிள்ளை மாட்டு பொண்ணும் உட்காந்துக்கணும், பேரம்பேத்தியும் உட்காரணும், குடும்பம் ஒரு இடத்துல உட்காரணும். சாப்பிடச்சே மட்டும்தான் இப்போ உட்காடுறோம். அது மட்டும் போராது, பெருமானை பற்றி பேசும்போது உட்கார வேண்டும். அதுதான் பெரியோர்கள் நமக்கு காட்டின வழி. தசரதன் அடிக்கடி சதஸ் நடத்துகிறான், ராமன் அடிக்கடி வித்வான்களை கூட்டு மொத்த ஜனங்களுக்கும் உபதேசம் பண்ண சொல்லுகிறான். இப்போ எங்கே நடக்கிறது அப்படிலாம் ஒன்று கேள்வியே படுறதில்லை. இப்போ இதனால எல்லாம் என்ன ஆயிருக்கு பாருங்க. இப்போ ஒன்று சொல்கிறேன், நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. நாட்டில் வேறுபாடு தெரிகிறது, உயர்வு தாழ்வு தெரியறது, ஒற்றுமை குலையிறது, மக்களுக்குள்ள உயர்வு தாழ்வு, இதெல்லாம் பெரிய புகார் தானே. இந்த புகாரை மாத்துறதுக்கு என்ன சொல்ல, எல்லாரையும் சமமாக பாருங்கோ, எல்லாரையும் சமமாக பாருங்கோ, அரசாங்கம் சதமுண்டே இருக்கு. சொல்ல சொல்ல ஒத்தரும் ஒத்தனையும் சமமாக பார்க்கறதே இல்லை. படித்தவன் படிக்கவன் தான், ஏழை ஏழை தான், பணக்காரன் பணக்காரன் தான், எத்தனையும் வித்தியாசம் வந்துடுது. ஏன்னால் நாம் பார்க்கறது இப்போ உங்க எல்லாரையும் பார்க்குறேன்னா, எல்லாரும் ஒன்னாவா இப்போ தெரிவிள், இவர் வெள்ளச்சொக்கா போன்றிருக்கார், அவர் கடிகாரம் வேறு மாதிரி போட்டிருக்கார், அவர் கருப்பு சொக்கா போட்டிருக்கார், அவர் சின்ன பிள்ளை உட்காண்டிருக்கார், பெண்மணி உட்காண்டிருக்கா, அங்கே ஒருத்தர் நாற்காலி மேலே உட்காண்டிருக்கார், ஒருத்தர் கண்ணாடி போட்டிருக்கார், ஒருத்தர் திருமண் பெருசாட்டுருக்கார், ஒருத்தர் மெலிசாட்டுருக்கார். பார்க்கச்சே எனக்கு வேறுபாடு தான் தெரியுது. இப்போ அப்போ வேறுபாடு உள்ளதெல்லாம் பார்த்துட்டு உன் கண்ணில் வேறுபாடே படக்கூடாதுன்னா எப்படி படாது இருக்கும்? நான் பார்க்கறதுல வேறுபாடு இருக்கேன், இங்கே உட்காண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒன்றா இல்லையே. இப்போ அப்போ ஒன்றாக இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு இருந்தால் வேறுபாடு படத்தான் படும். அதனால் ஆன்மீக கல்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அத்தனை பேருக்குள்ளே இருக்கிற ஆத்மாவில் தான் வேறுபாடு கிடையாது. உடம்புன்னு பார்த்தா புடவை கட்டினது, சொக்கா போட்டது, நாற்காலியில் உட்காண்டிருக்கிறது, கீழே உட்காண்டிருக்கிறது, எத்தனையோ வித்தியாசம். ஆத்மான்னு விட்டால் ஆத்மா சொக்கா போட்டுருக்கார், ஆத்மா நெத்திக்கிட்டுருக்கார், ஆத்மா மீசை வச்சுட்டுருக்கார், சொல்ல முடியுமா? அனைத்து ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்கிறோம் இல்லையோ. அப்போ ஒரே மாதிரி இருக்கிறத கற்றுக் கொடுத்தா தான் பார்வை ஒரே மாதிரி இருக்கும். வெவ்வேறு மாதிரி இருக்கிறத கற்றுக் கொடுத்து பார்வை ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருக்கணும் எப்படி இருக்கும்? ஆகவே தான் ஆத்மாவை பற்றி சொல்லி ஆனும் பிறந்த குழந்தைகிட்டேன்னு சொல்லணும். நாம் நினச்சிட்டுருக்கிறது போன வாழ்க்கை தான் சொல்லணும்னு நினச்சிட்டுருக்கோம். அதெல்லாம் ரொம்ப நாளாகிடும். ஷட்டப்த பூர்த்தி ஆனாத்தான் ஆத்ம கல்வின்னா அது ஒத்தே வராது. குழந்தை பிறந்து முதல்ல 2-3 வயசுக்கு பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறணுமா, அப்போவே சொல்லணும் நீ யார். கேட்கச்சு இன்னாருக்கு பிள்ளை இன்னார் ஏதோ குழந்தை சொல்லுமோ இல்லையோ, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ. நீ ஒரு ஆத்மா, அவன் ஒரு ஆத்மா, அவன் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, இவ ஒரு ஆத்மா, அதை போல நீயும் ஒரு ஆத்மா என்று சொல்லி புரிய வச்சா தான் நீண்ட கால சிந்தனையே அதுக்கு வரும். இந்த கொள்கை தசரதன் ரொம்ப நன்னா கடைப்பிடிச்சான். ராமராஜ்யத்தில் அனைவரையும் கேட்ட நீ யாருன்னு கேட்டா ஆத்மானு முதல் பதில் சொல்லுவனும், அப்புறம்தான் அயோத்தியாவாசின்னே சொல்லுவோம். இந்த பதில் வந்ததுன்னாலே உயர்வு தாழ்வுகள் இல்லாத போடும், சண்டை சக்கரவெல்லாம் குறைஞ்சே போடும், அனைவரையும் சமமா பார்க்கிற கண்ணோட்டம் வந்துடும். அதை சொல்றார் தீர்க்கதரிசி, மகாதேஜாக பௌரஜானபத பிரியாக. எல்லாரிடத்திலையும் பிரீத்தியோடு இருப்பான் தசரதன். பௌரஜனங்களிடத்துல விருப்பம், இக்ஷ்வாகுணாம் அதிரதா, யஜ்வா யாக யஜ்யங்களை விடாத பண்றவர், தர்மபரக தர்மத்தை எப்போதும் அனுஷ்டிப்பவர், வசி பக்தர்களுக்கு தான் வசப்பட்டிருப்பறான், நாட்டையே தம் வசத்துல வச்சுருப்பறான். ஒரு குடும்பத்திலையும் அதே போல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கணவனோ மனைவியோ வசியா இருக்கணும். என்ன சுவாமி சொல்லியிருப்போ, கணவனோ மனைவியோ வசியா இருக்கணும்னா கணவன் மனைவியை வசப்படுத்தினவரா இருக்கணும், கணவன் மனைவிக்கு வசப்பட்டவரா இருக்கணும், மனைவி கணவனை வசப்படுத்தியவளா இருக்கணும், மனைவி கணவனுக்கு வசப்பட்டவளா இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். அதை போல இருக்கணும்னு வேதத்துல மந்திரமே இருக்கு. கல்யாணம் ஆற சமயத்துக்கு இந்த பெண்ணை பார்த்து மந்திரம் சொல்லுவோம், மூர்தானம் பத்யுராரோக பிரஜயாச்ச விராட் பவ. இது ஒரு விவாக மந்திரம். ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் தான் கல்யாண மந்திரங்கள்லாம் இருக்கு. மற்றொன்று ஞாபகம் வந்துடவே சொல்கிறேன், எங்கே கல்யாணம்னாலும் தயவுசெய்து மந்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிங்கோ. ஏன்னா அதில் நிறையா நம்ம உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறோம். அக்னியை சாட்சியாக வச்சு அவருக்கு முன்னாடி உட்காந்து நான் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னுடுவோம். இதை சொல்கிற பிள்ளைக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. வாத்தியார் தான் மந்திரம் சொல்லியிருக்கார், ஆனால் வெத்துக்காயுதத்தில் கழுத்து போட்டிருக்கான். இப்போவன்
வெத்து காகிதத்தில் கழுத்து போட்டு கொடுத்தா என்ன ஆகும், எப்போ வேணா சொத்து போடும். அதை போல அக்னி பகவானை சாட்சியை வச்சுட்டு இவனுக்கே தெரியாமல் நான் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு விடுறான். அவர் சட்டத்தை பூர்த்தி அன்னைக்கு திரும்பி வந்து உட்காந்து பண்ணியாங்கிறார். எங்கே பண்ணுறது? அப்போ இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையா, நான் நீ சொன்னேங்கிறார் அக்னி. சொன்னேன்னா வாத்தியார் தானே சொன்னார்ண்ணா, கல்யாணம் நீ தானே பண்ணிட்டேன்னா மந்திரம் வாத்தியாரை சொல்லட்டும், கல்யாணம் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்னொரு வேடிக்கை பாருங்க, வாத்தியார் மந்திரம் சொல்கிறாரோ இல்லையோ, மம தர்மபத்னியா சக, என்னுடைய தர்மபத்னியோடே கூட, மமனா என்னுடைய, தர்மபத்னியான தர்மபத்னியோட சக கூட, நான் இந்த தர்ம காரியத்தை என் தர்மபத்னியோட கூட பண்ணுறேன். இந்த பிள்ளை வந்திருக்கிற நண்பர்கள்ட்ட கதை பேசிகிட்டு இருக்கான், வாத்தியார் தான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கார். அவர் இந்த மனைவி இவன் மனைவி இங்கே உட்காந்து வச்சுன்னு அவர் சொல்லிட்டே இருக்கார், மம தர்மபத்னியா சக, மம தர்மபத்னியா சக. இவன் தானே சொல்லணும், எவ்வளோ அனர்த்தம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் என்னது? அப்போ என்னுடைய தர்மபத்னியோட கூட நான் தான் சொல்லணும், இது அவர் சொல்லிட்டு இருக்கார். அந்த வாத்தியார்களுக்கெல்லாம் ரொம்ப பயம். ஆனால் அவள் சொல்கிறச்சவே என்ன சொல்கிறா, மம தர்மபத்னியா சகான்னு சொல்லிக்கிறதுன்னு வாவா. கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா தெரியும், மம தர்மபத்னியா சகான்னு சொல்ல மாட்டா, அப்படின்னு சொல்லிக்கிறது. ஏன்னா அவள் தப்பிக்கணுமோ இல்லையோ, தேவையில்லாத பாபம் அவளுக்கு வந்துடக்கூடாது. அதனால் சொல்லி இந்த சொல்லிக்கிறதுங்கிறத புள்ள கேட்டுட்டு என்ன சொல்லிக்கிறதுன்னு இவனும் சொல்லிவிடுறான். என இவனுக்கு தமிழும் தெரியல சமஸ்கிருதமும் தெரியல. அப்போ இவனும் மம தர்மபத்னியா சகன்னால் இந்த அளவில் தான் மந்திரத்தினுடைய அறிவை நாம் வச்சுருக்கோம். இப்படி பண்ணிடக்கூடாது. ஏன்னா வேத மந்திரங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். 16 சம்ஸ்காரங்கள் முக்கியம். பிறந்த நாள்லேருந்து போகிற நாள் வரைக்கும் வேதோக்தமான சம்ஸ்காரங்கள், அதை பார்த்து பார்த்து செஞ்சால் நிஜமாகவே வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்படி அவர்கள்லாம் நல்லா திருப்தியாக இருக்காளேன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பா, சம்ஸ்காரத்தை ஒழுங்காக பண்ணியிருப்பா, நித்திய அனுஷ்டானம் ஒழுங்காக நடந்திருக்கும். ஆகமா வசி, இப்போ நான் ஒரு மந்திரம் சொன்னேனே, மூர்தானம் பத்திட ஆரோக பிரஜையாஜ விராட் பவ. இது ஒரு பெண்ணுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். வாத்தியார் மந்திரம் சொல்லிட்டார். இப்போ மூர்தானம் தலைக்கு மேலே, பத்யுகு கணவனுடைய தலைக்கு மேலே, ஆரோக ஏறி உட்காரு. இதுதான் சொல்றது இந்த மந்திரம். இப்போ மூர்தானம் பத்யுர் ஆரோக பிரஜையாச்ச விராட் பவ, நிறைய குழந்தைகளோட ராணி ஆட்டரு அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சொல்றது. இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும். வாத்தியார் இதை சொன்ன உடனே மனையிலேருந்து எழுந்திருந்தா. வாத்தியார் பார்த்தா, நீ எழுந்திருக்க வேண்டாமே, மந்திரம் மேலே இருக்கேன்னார். இல்லையே, இப்போ தானே நீங்கள் எழுந்திருந்து அவர் தலையில் ஏறி உட்கார சொன்னேன், அதுக்காக தான் எழுந்திருக்கேன். ஓஹோ, அப்படி சொல்லலையே, உன் குணத்தால் தலையில் ஏறி உட்காருன்னு சொன்னேன், இப்படியே ஏறி உட்காருன்னு நான் சொல்லலை. இப்போ அப்போ நல்ல பண்பு, ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்பால் கணவனை வசப்படுத்தணுங்கிறது. அது சொல்ல வர்றது என்ன, கணவன் நம்ம வசத்தில் இருக்கணும். இருந்தால் ரெண்டு விதத்தில் இருக்கணும், நாம் அவனுக்கு வசப்பட்டாத்தான் அவன் நமக்கு வசப்படுவான். அதே போல மனைவிக்கு நாம வசப்பட்டாத்தான் அவ நமக்கு வசப்படுவோம். அத தசரதன் ரொம்ப நன்னா பார்த்து போறோம். மனைவிகள் வசத்துல தான் இருப்பார், பிரஜைகள் வசத்துல தான் இருப்பார், தம் வசத்துல பிரஜைகளை வச்சிருப்பார். இந்த ரெண்டும் ஒத்தருக்கு ஒத்தர் இருக்கணும் இல்லையோ. நீங்க இப்ப அம்பரீஷ உபாக்கியானம் கேள்விப்பட்டிருப்பீ, பாகவதம் கேட்டவாளுக்கு ஏகாதசி மகாத்மியம், துவாதசி அன்னைக்கு பாரணத்தை முடிக்கிறது. அம்பரீஷ பகவான் அப்படிதான் இருந்தார். அம்பரீஷர் ராமனுக்கு முன்னாடி இருந்த ராஜா, ரொம்ப நாள் இதே இக்ஷ்வாக்கு குலம், இதே சூரிய வம்சத்துல பிறந்திருந்தார். அவருக்கு பெருமாள் ரொம்ப அன்போட சக்கராயுதத்தை அவர்கிட்டயே கொடுத்து வச்சிருந்தார். பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி வந்துருத்துனா தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவார். அதனால அம்பரீஷன் இடத்துல நீ வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தார். ஒரு நாள் துவாதசி கார்த்தால 8:24 பாதசி பாரணம் முடிக்கணும்னா காலை 8:24 9:05 பாரணம் முடிச்சோணும். நான் சொன்னதெல்லாம் ஏகாதசி விரதம் இருந்திருந்தா. நீங்கள் இப்போ சொல்ல, நாங்கள் நித்தியமே 8:25 சாப்பிட்றோம் சாமி, இது ஏகாதசியும் ஒன்றும் இல்லை துவாதசியும் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிறவா, நான் சொல்ல வரல. இப்போ ஏகாதசி பட்டு இருந்துட்டு துவாதசி காத்தால பாரணத்தை பூர்த்தி பண்ணோம். ராஜா சாப்பிட காத்துருக்கச்சே துர்வாசர் வந்தார். இரு நான் போய் குளிச்சுட்டு வரேன், சேர்ந்து சாப்பிடலான்ட்டு போயிட்டார். போனால் காணும் காணும், 8:30 8:45 9:00 பாரணத்தை முடிச்சாகணும். அவன் தண்ணீர் குடிச்சிட்டான். இவரோட வழி தெரியல அவனுக்கு. இப்போ ஏதானு சாப்பிட்டாகணும் இல்லைன்னா விரதம் போயிடும். சரி தண்ணீர் குடிப்போம், சோறு சாப்பிட்றதுக்கு வந்த விருந்தாளியை வச்சுட்டு சாப்பிட முடியாது. அதனால் இதுக்கும் இருக்கட்டும் அதுக்கும் இருக்கட்டும் தண்ணீரை குடிச்சுட்டான். துருவாசர் வந்தார், குடித்ததை தெரிஞ்சின்றார். ஒரே கோபம், பிடி சாபம் கை தூக்கினார். சக்கராயுதம் கூட பார்த்துருந்து, என் பக்தனுக்கு சாபம் கொடுக்க நீர் யார் அப்படின்னு ஓட்ட ஓட்டமாக துரத்த ஆரம்பிச்சது. ஓடுறார் ஓடுறார் துருவாசர், ஒரு ஊராக ஓடினார். ஓடினவர் சிவருலோகத்துக்கு போனார். அவர் சொல்லிட்டார், நான் ஏதோ திருப்தியாக கைலாசத்தில் இருந்துட்டு இருக்கேன், என்ன நீர் கெடுக்காதி நீர் போயிட்டு வரணுட்டார். சத்தியலோகத்துக்கு போனார், இங்கே வராதின்னுட்டார். நேர விஷ்ணு லோகத்துக்கு போனார். போயிட்டு நீர் தான் எப்படியான இந்த சக்கரத்திடத்திலேருந்து என்னை காப்பாற்றணும். அப்போ பகவான் என்ன தெரியுமா சொன்னார், இந்நிகழ்ச்சி ஸ்ரீ